வணக்கம் நேர்களே நாம் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் தடைகள் வருகின்ற பொழுது அதை எதிர்நோக்கி அதை நாம் எப்படி தாண்டுவது எப்படி வெற்றி பெறுவது அதற்கு வழிமுறைகள் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் சாதாரணமாக சில செயல்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது சோர்வு ஏற்படும் முடியுமா முடியாதா என்ற சிந்தனை வரும் அந்த நேரத்தில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் முடியும் நம்மால் முடியும் நிச்சயமாக முடியும் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் சோர்வு நீங்கி வெற்றிகரியை பறிக்கலாம் பொதுவாக ஒரு இடத்தை அடைவதற்கு இருபது கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்து கிலோமீட்டர் சென்றவுடனே நமக்கு சோறு வந்தனால் இன்னும் பத்து கிலோமீட்டர் நடக்க வேண்டுமே என்று சிந்திக்கக்கூடாது பத்து கிலோமீட்டர் நாம் கடந்து வந்து விட்டோம் மீதி இருக்கின்ற பத்து கிலோமீட்டரை நாம் நிச்சயமாக கடந்து விடுவோம் என்று சிந்தித்தால் நிச்சயம் நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் வெற்றி கிடைக்கும் இப்படித்தான் ஒரு பாலைவனத்தில் குரங்கு கூட்டம் ஒன்று அங்கும் மிங்குமாக அலைந்து இரையை தேடி கடைசியில் தண்ணீர் தாகம் எடுத்து அங்கும் இங்கும் அலைந்தன எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை பாலைவனம் மணல் சுட்டது எல்லாம் தண்ணீர் தண்ணீர் என்று கதறியது அதற்கு தலைமை ஏற்ற அந்த தலைமை குரங்கு அமைதியாக வாருங்கள் நான் எப்படியாவது தண்ணீர் நிலையை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில் ஒரு தண்ணீர் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்தது உடனே எல்லா குரங்கு குட்டிகளையும் அங்கே கூட்டிக் கொண்டு சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று பொழுது அங்கே நாணல் புதல் வளர்ந்திருந்தது அந்த தலைமை குரங்கு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தது தண்ணீர் இருக்கிறது வெளியே இருந்து உள்ளே சென்ற தடங்கள் இருக்கின்றன ஆனால் திரும்பி வந்த தடயங்கள் அங்கே இல்லை எனவே அந்த தலைமை குரங்குக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உள்ளே போன மிருகங்கள் எதுவுமே வெளியே வரவில்லை எனவே உள்ளே நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னது ஆனால் அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு தண்ணி பேய் இருந்ததாம் அந்த தண்ணி பேய் யார் தண்ணியை குடித்தாலும் உடனே அடித்து சாப்பிட்டு விடும் இந்த குரங்குகள் வெளியே நிற்பதை பார்த்து அந்த தண்ணி பேய்க்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு உள்ளே அமைதியாக இருந்தது அந்த நேரத்தில் அங்கே ஒரு வயதான நரி வந்தது நரி வந்து அந்த குரங்கை பார்த்து அதன் உள்ளே சென்று நீங்கள் தண்ணீரை குடிக்காதீர்கள் அங்கே தண்ணி பேய் இருக்கிறது நீங்கள் அங்கே போய் குடிக்கவும் அது உங்களை அடித்து சாப்பிட்டு விடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டது எனவே அந்த குரங்குகளெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்வது என்று யோசிக்கின்ற நேரத்தில் இந்த தண்ணிக்குள்ளே இருந்த பேய் சொன்னது உள்ளே வாருங்கள் தண்ணியை குடியுங்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் விடுவீர்கள் எனவே தண்ணீரை குடித்துவிட்டு சாகுங்கள் என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தது அந்த தலைமை குரங்கு யோசனை செய்தது பக்கத்திலே இருந்த நாணல் தட்டைகளை எடுத்து அதை இந்த காலத்தில் நாம் ஸ்ட்ரா போடுவது போல ஒரு குழாயாக பயன்படுத்தி வெளியே இருந்து வாயில் வைத்து அந்த தண்ணீரை உறிஞ்சி குடித்தது இந்த புதிய முயற்சி தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் நாம் செத்து விடுவோம் எனவே தண்ணீரை குடித்துவிட்டு சாவோம் என்று மற்ற குரங்குகள் சொல்ல புத்திசாலித்தனமாக அதை ஒரு ஸ்ட்ராவாக பயன்படுத்தி வெளியே இருந்து அந்த தண்ணீரை எல்லா குரங்குகளும் குடித்தன இதிலே இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வு முடிந்து விட்டது வேறு வழியில்லை நாம் தண்ணீரை கொடுத்து சாவோம் என்று எண்ணின ஆனால் தலைமை குரங்கோ அப்படி அல்ல அதிலும் நாம் எப்படி வெற்றி பெறுவது என்று சிந்தித்தது அங்கே இருந்த நாணல் தட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதை ஸ்ட்ராவாக பயன்படுத்தி எல்லா குரங்குகளும் தாகத்தை தீர்த்தன இதுதான் வாழ்க்கையில் நாம் வித்தியாசமாக சிந்திப்பது முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் அது முடியாது ஏன் முடியாது என்று சிந்தித்தால் புதிய சிந்தனைகள் வளரும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியும் என்று சிந்தித்தால் அதற்குரிய வழிமுறைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதைத்தான் அந்த குரங்குகள் செய்து காட்டின வாழ்க்கையில் நாமெல்லாம் புதிய சிந்தனையோடும் செயல்பாடோடும் இருந்து வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வசந்த் சிவி தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்